யாருமே தொட முடியாதுன்னு நினைச்ச நிலவோட தென் துருவத்தை அசால்ட்டா அலசி ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்கு இஸ்ரோ. இப்போ அதுக்கு மேல மாஸ் மாஸ் பக்கா மாஸ் அப்படிங்கிற மாதிரி சூரியனைய சுழற்றி எடுத்து ஆராய இருக்குது. ஆனாலும் இந்தியாவுக்கு முன்னாடியே சூரியனை ஆய்வு செய்த நாடுகள் பற்றி இந்த தொகுப்புல பார்க்கலாம். ஒரு மனுஷனுக்கு தேவையான எல்லாத்தையும் இந்த பூமி கொடுத்துருக்கு. ஆனாலும் இது பத்தாம செவ்வாய் கிரகத்துக்கு போய் வாழ முடியுமா, நிலவுக்கு போய் வாழ முடியுமா அப்படின்னு உலக நாடுகள் ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. இப்ப இந்தியா முதன் முதலா சூரியனை ஆராய்ச்சி செய்ய போகுது. இதுக்கு முன்னாடியே 3 நாடுகள் 22 தடவை சூரியனை ஆராய முயற்சிகளை செஞ்சிருக்காங்க. அதுல மிக முக்கியமாக அமெரிக்காவோட நாசா தான் அதிக விண்கலங்களை சூரியனை நோக்கி அனுப்பியிருக்கு. அதுக்கு அடுத்தபடியா ரஷ்யாவும், அதுக்கு பிறகு ஐரோப்பிய விண்வெளி நிறுவனமும் இருக்கு. இப்போ இந்தியா சூரியன் மிஷனை சந்திக்கிற 4வது நாடுங்கிற இடத்தை பிடிச்சிருக்கு. 1960 இருந்து 1969 வரைக்கும் அமெரிக்காவோட நாசா 6 விண்கலங்களை அனுப்பியிருக்கு. அதுல 5 வெற்றிகரமா சூரியனை ஆராய்ச்சி பண்ணிருக்கு. ஒரு மிஷன் மட்டும்தான் தோல்வியில முடிஞ்சது. 1974 இருந்து 1985 ஹீலியஸ் ஏ மற்றும் ஹீலியஸ் பி ஆகிய விண்கலங்களை ஐரோப்பிய விண்வெளி நிறுவனமும் அமெரிக்காவும் சேர்ந்து அனுப்பி வச்சாங்க. 1978 நாசாவால தனித்து ஏவப்பட்ட ISEE-3 1982 வரையிலேயும், 1994 ஏவப்பட்ட யூலிசஸ் விண்கலம் 1995 வரையிலும், 1994 ஏவப்பட்ட விண்ட் 2020 வரையிலும் சோதனை செஞ்சிருக்கு. அதே மாதிரி 1996 நாசாவால ஏவப்பட்ட சோகோ வரக்கூடிய 2025 வரையிலையும், 1997 ஏவப்பட்ட ஏஸ் விண்கலமானது இப்போ வரைக்கும் ஆராய்ச்சியை தொடர்ந்துகிட்டு இருக்கு. இதே போல நாசா யூலிசிஸ் 2 2000 அனுப்பி 2001 வரையிலும், அதே ஆண்டு ஏவப்பட்ட ஜெனசிஸ் 2004 வரையிலும், 2006 அனுப்பப்பட்ட ஸ்டீரியோ ஏ 2021 வரையிலும், அதே போல் 2006 அனுப்பப்பட்ட ஸ்டீரியோ பி 2018 வரையும் சோதனைகளை மேற்கொண்டது. யூலிசிஸ் 3 விண்கலம் 2007 அனுப்பப்பட்டு 2008 வரையிலும், டிஸ்கவர் விண்கலமானது 2015 அனுப்பப்பட்டு வெற்றி அடைந்தது. 2018 சூரியனுக்கு அனுப்பப்பட்ட பார்க்கர் சோலார் ப்ரோப் 2025 வரை சோதனைகளை மேற்கொள்ள உள்ளது. 2020 சோலார் ஆர்பிட்டர் அனுப்பப்பட்டது. 2022 நவம்பர் மாதம் 16 அனுப்பப்பட்ட CUSP விண்கலத்துடன் தற்போது வரை எந்த தொடர்பும் இல்லை. இப்படி சூரியனை நோக்கி 22 மிஷன்கள் அனுப்பப்பட்ட நிலையில், 23வது மிஷனை இந்தியா எந்த நாட்டோட உதவியையும் நாடாமல் ஆதித்யா L1 விண்கலத்தை முதன் முதலாக உருவாக்கி சூரியனை நோக்கி ஏவுகிறது. இதன் மூலமா பல்வேறு அதிசயம் ஆச்சரியம் மிக்க தகவல்களை உலக நாடுகளுக்கு சொல்ல காத்திருக்காங்க இஸ்ரோ விஞ்ஞானிகள். நியூஸ் ஜே செய்திகளுக்காக 4000 முத்து.